பிரச்சாரம் பண்ண வந்தா அதை மட்டும் பண்ணிட்டு பேசாம போயிடணும். கட்சி கொடி பேனர் இதெல்லாம் இங்க தூக்கிட்டு வரக்கூடாது என்று கட்டன் ரைட்டாக சொல்கிறது ஒரு கிராமமே. பணி இல்லாத மார்கழியா, கட்சி கொடி இல்லாத தேர்தலா, இப்படித்தான் நாம் இவ்வளவு காலம் பார்த்து வந்துள்ளோம். ஆனால் இந்த பழக்கம் விசித்திரமாக நமக்கு உள்ளதல்லவா? வாருங்கள் அந்த கிராமத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அருகில் உள்ளது ஆலங்குளம். இந்த ஊரில் 350 மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்து வருகிறார்கள். இன்ன ஜாதி இன்ன மதம் என்று குறிப்பிட்ட இங்கு யாரும் இல்லை. எல்லோருமே கலந்து வசிக்கின்றனர். ஒரு வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் சரி, எல்லா மதம் சமூகத்தினரும் கலந்து கொள்வார்கள். அப்படி ஒரு ஒற்றுமை. இந்த ஒற்றுமை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும், சமூக ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் சில கட்டுப்பாடுகளை இந்த ஊர் மக்கள் கடைபிடிக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன என்று அந்த கிராமத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமாரவேல் அவர்கள் கூறுகிறார். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, உங்க ஊர்ல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதா சொல்றாங்களே, அதெல்லாம் என்னென்ன? அவர் சொன்ன பதில், கட்சிக்கொடி பேனர் போஸ்டர்கள் ஜாதி மத பெயர் பலக இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்கள் ஊர் கட்டுப்பாடு. அடுத்து அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, எதுக்காக இப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க? அவர் சொன்ன பதில், எங்கள் கிராமத்தின் ஒற்றுமை தான் எங்களுக்கு முக்கியம். எந்த விஷயத்தில் பிரச்சனை வெடிக்கும் சர்ச்சையாகும் என தெரிகிறதோ அதை அறவே தவிர்த்து விடுவோம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி. அடுத்து அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, இது தேர்தல் சமயமாச்சே, ஊருக்குள்ள எப்படி பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியும்? அவர் என்ன பதில் சொல்றார்னா, இல்லை இல்லை, கிராமத்தில் உள்ளவர்கள் எந்த கட்சியிலும் இருக்கலாம், அது அவர்களின் உரிமை. எங்கள் கிராமத்துக்கு அரசியல்வாதிகள் வரலாம், பிரச்சாரம் செய்யலாம். அப்படி பிரச்சாரத்திற்காக வருபவர்கள் ஸ்பீக்கர்கள் கட்டிக்கொள்ளலாம். பிரச்சாரம் முடிந்தது அந்த ஸ்பீக்கர்களை அவிழ்த்து கொண்டு போயிடணும். ஆனால் நாங்கள் ஸ்பீக்கர்களை எப்பவும் வைக்க மாட்டோம். அதே மாதிரி எந்த அரசியல் கட்சி தலைவர்களின் பேனர் போஸ்டர்களும் இங்கே இருக்காது. ஜாதி மத பெயர் பலகை நாங்கள் வைக்க மாட்டோம் என்று கூறினார். அடுத்தவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சினிமா நடிகர்களுக்கு பேனர் வைப்பதிலும் இதே முறைதானா ஐயா? அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, ஆமாம், அஜித் விஜய் என்று எந்த நடிகருக்கும் பேனர் போஸ்டர் கட் அவுட் வைக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் நடக்கும் அனைத்து விசேஷங்களுக்கு ஃப்ளெக்ஸ் போர்டு வைப்போம். ஆனால் அதை கூட விசேஷம் அன்னைக்கு தான் வைப்போம், உடனே எடுத்துருவோம். அந்த போர்டில் எந்த அரசியல்வாதி சினிமா நடிகர்கள் போட்டோ இருக்காது, விசேஷ வீட்டு ஆளுங்க பேரில் தான் இருக்கும் அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. அடுத்தடுத்து அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, அடுத்த கேள்வி, இது உங்களுக்கு எப்படி சாத்தியமாகுது, எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குது? அவர் என்ன சொன்ன பதில் சொன்னார்னா, இதை யாரும் கண்டிஷன் போட்டு திணிக்கிறது இல்லை. எப்படியே நாங்கள் 30 பழகிட்டோம். இப்படி இருக்கிறனால எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. எல்லாருமே ஒத்துமையாக இருக்கும். குறிப்பா ஜாதி மத பிரச்சனை வந்தது இல்லை. சமூக ஒற்றுமை இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த கிராமத்தை பத்தி இன்னொரு கூடுதல் ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, இந்த அளவுக்கு கட்டுப்பாடு உள்ள கிராமம் தான் ஒரு எம்எல்ஏவை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு. அது எந்த எம்எல்ஏனா, அவர் பேர் வந்து மாணிக்கம். சோழவந்தான் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இப்ப இருக்கிறார். அவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனால ஓட்டு கேட்கும் போதும் வந்து இங்க உள்ள என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான் அவரையும் பின்பற்றணும். பேனர் போஸ்டர் கட் அவுட் இந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்த ஊரில் இருக்க கட் அண்ட் ரைட் பழக்கம். அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு அற்புதமான கிராமம். எல்லா கிராமத்துக்கும் இரு ஒரு முன்மாதிரி அல்லவா? எங்கேயுமே வந்து இந்த மாதிரி இருந்தால் நிறைய இடங்கள் வந்து அரசியல் மதம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் கிராமம் வந்து மிக மிக நல்ல ஒற்றுமையாக இருக்கும். நல்ல ஒரு மற்ற கிராமங்களுக்கு ஒரு வழிகாட்டியான கிராமம். வாழ்த்துக்கள்.